பல நாட்களுக்கு பிறகு பாய்மரம் மீண்டும் ஒரு தீவில் கரை தட்டியது. கண்களில் எரிந்த கோபத்தீனை புஜங்களில் இறக்கி வைத்தான் அவன். அவனது கட்டளைகளை ஏற்க 700 தோழர்களும் அங்கே தயாராக காத்திருந்தனர். கப்பல் நங்கூரமிடப்பட்டது என்று சேனைத்தலைவன் வந்து கூறியதும் அந்த குட்டித்தீவில் தனது கால் தடங்களை ஆழமாக பதித்தான் விஜயன். வணக்கம் மக்களே, வெல்கம் டு தமிழ் டேன். இலங்கையை பூர்வீகமாக கொண்ட யட்சினி குவேனிக்கும் வட இந்தியாவிலிருந்து வந்த சிங்கள வழித்தோன்றலான விஜயனுக்கும் இடையே நடந்த திருமண தொடர்பும் அதனால் இலங்கை ஆட்சியில் ஏற்பட்ட மாற்றத்தையும் பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. இந்தியாவின் வங்கதேசத்தை சிங்கபாகு என்ற மன்னன் ஆட்சி செய்து வந்தான். அவனது மனைவியின் பெயர் சிங்கசீவலி. சிங்கபாகுவுக்கும் சிங்கசீவலிக்கும் 16 ஜோடி இரட்டையர்கள் பிறந்தனர். அந்த 16 இரட்டையர்களில் மூத்த இரட்டையர்தான் விஜயனும் அவன் இரட்டை சகோதரன் சுமித்தாவும். முடிக்குரிய இளவரசனான விஜயன் மிகவும் குழப்பம் விளைவிக்கும் முரட்டு இளைஞனாக இருந்தான். அவனும் அவனது தோழர்களும் மக்களுக்கு பெரும் தொல்லைகளை விளைவித்ததால் அவனை தண்டிக்க வேண்டும் என்று மக்கள் மன்னன் சிங்கபாகுவிடம் வேண்டினர். விஜயனும் அவனது 700 தோழர்களும் அடைவட்ட மொட்டையடிக்கப்பட்டு ஒரு கப்பலிலும் அவர்களது மனைவி மக்கள் இன்னொரு கப்பலிலுமாக ஏற்றி அனுப்பி வைக்கப்பட்டனர். பெண்களும் குழந்தைகளும் நாகத்தீவு மற்றும் பவளத்தீவு ஆகிய இடங்களில் தரையிறங்கினர். ஆனால் அவர்களுக்கு கிடைத்த வரவேற்பு விஜயனுக்கு கிடைக்கவில்லை. இறங்கிய துறைமுகங்களிலெல்லாம் எதிர்ப்பை கண்ட விஜயன் தொடர்ந்து கப்பலில் பயணித்து கொண்டே இருந்தான். அவன் கால்கள் இறுதியில் தனக்குரிய நிலத்தை கண்டுகொண்டது. ஈழம். இலங்கையின் வடமேற்கு கரையில் இறங்கிய விஜயனும் அவனது தோழர்களும் சூன்யமான கடற்கரையை மட்டுமே கண்டனர். இருப்பினும் ஜாரமில்லாத அந்த தீவை ஆராய தொடங்கிய அவர்கள் சிறிது நேரத்தில் மரமொன்றின் அடியில் அமர்ந்திருந்த பிராமணரைக் கண்டு அவரை அணுகினார்கள். மனித சஞ்சாரமற்ற இந்த தீவில் எந்த ஆபத்தும் உங்களை நெருங்காது இருக்கட்டும் என்று கூறி அந்த பிராமணர் தன் பாத்திரத்திலிருந்து புனித நீரை தெளித்து கங்கணங்களை கட்டி ஆசீர்வாதம் அளித்து மறைந்து விட்டார். கடற்கரையில் உலாவிய விஜயனின் தோழர்களில் ஒருவன் நாயொன்றை கண்டான். நாய்கள் நடமாடுவது அருகே மனித குடியேற்றங்கள் இருப்பதற்கான அடையாளம் என எண்ணிக்கொண்டு அதை பின்தொடர்ந்து சென்றான். அவன் நீண்ட நேரமாகியும் திரும்பாதான் அவனை தேடி இன்னும் ஒருவன் சென்றான். இவ்வாறே விஜயனின் தோழர்கள் அனைவரும் ஒருவனை தேடி மற்றொருவனாக சென்றார்களே தவிர எவருமே திரும்பவில்லை. பொறுமை இழந்த விஜயன் தானே தன் தோழர்களை தேடி புறப்பட்டான். அவர்கள் சென்ற வழித்தடத்தில் தொடர்ந்து சென்ற விஜயன் அழகிய குளம் ஒன்றை கண்டான். தாகத்தை போக்கிக் கொள்ள நீரை எடுத்து பருகினான். குளக்கரை வரை தொடர்ந்த பாதச்சுவடுகள் அதன் பின்னர் காணப்படவில்லை. அதே நேரம் குளத்தருகே இருந்த மரத்தடியில் பெண்ணொருத்தி நூல் நூற்று கொண்டிருந்ததைக் கண்டு அவள் மேல் ஐயமுற்று அவளை அணுகி தம் தோழர்கள் குறித்து வினாவினான். எனினும் அவள் அது குறித்து எதுவும் அறியாதது போல காட்டிக்கொண்டதுடன் விஜயனை இளவரசே என விளித்தான். தன்னுடைய உயர்ந்த நிலையை இயல்பாகவே இவள் அறிந்திருப்பதைக் கண்ட விஜயன் தன்னுடைய வாளை அவள் கழுத்தில் அழுத்தி மறுகையால் அவள் தலைமுடியை பற்றி அடிமையே என்னுடைய ஆட்கள் எங்கே என கோபத்துடன் வினாவினான். அச்சமுற்ற அந்த பெண் தன்னுடைய உயிருக்கு மாற்றாக ஒரு அரசை அளிப்பதாக உறுதியளித்தான். அவளை தன்னுடைய பிடியிலிருந்து விடுவித்த விஜயன் தன்னுடைய ஆட்களை மீட்டுக் கொண்டு வரும்படி கூறினான். பிராமணர் கட்டிய கங்கணத்தின் சக்தியால் கொல்லப்பட முடியாது. தன்னால் மறைத்து வைக்கப்பட்ட விஜயனின் தோழர்களை மீண்டும் வெளிக்கொண்டு வந்தாள் அந்த பெண். அவள் பெயர் குவேனி என்றும் அவள் ஒரு யட்சினி என்றும் விஜயனுக்கு அறிமுகம் செய்து கொண்டாள். உடைந்து கரையொதுங்கிய கப்பல்களிலிருந்து பெற்ற அரிசி மற்றும் தானியங்களிலிருந்து உணவு சமைத்து அனைவருக்கும் பரிமாறினான். குவேனி விஜயன் மேல் காதலுற்றாள். இரவின் நடுவில் தொலைவிலிருந்து பாட்டு மிசையும் கேட்டு விழித்து கொண்ட விஜயன் அது குறித்து குவேனியிடம் வினவினான். இந்த தீவில் வாழும் யட்சர்களின் தலைவனுடைய மகளுக்கு இன்று திருமணம். அதனால் யட்சர்கள் அனைவரும் சிரிசவத்து என்ற யட்ச தலைநகரில் கூடியுள்ளனர். 7-7 நாட்களுக்கு திருமண விழா தொடரும். மனிதர்கள் இந்த தீவில் வாழ்வதற்கு நான் உதவினேன் என அறிந்தால் ஜட்சர்கள் என்னை கொன்று விடுவார்கள். ஆனால் நாம் அதற்கு முன்பு அவர்களை தாக்க வேண்டும். இதுபோல ஒரு ஒன்று கூட இனி நடக்க வாய்ப்பில்லை. எனவே இதில் ஜட்சர்களை கொன்றுவிட்டால் இந்த நாடு உங்களுக்கே என்று விஜயனிடம் குவேனி கூறினான்.
குவேனியின் மந்திர சக்தியை கொண்டு ஆயுதங்களை வலுப்படுத்தி கொண்ட விஜயனுடைய ஆட்கள் சிறிசவத்து நகரத்தின் மேல் திடீர் தாக்குதலை நடத்தி முடிந்தவரையில் அனைவரையும் கொன்று குவித்தனர். எஞ்சிய யட்சர்கள் உயிரை காத்து கொள்ள தப்பியோடினர். வெற்றிகரமாக தாக்குதலை முடித்த விஜயன் அரசனின் ஆடையை எடுத்து அணிந்து கொண்டான். அவனுடைய ஆட்கள் மற்ற இயக்கர்களின் ஆடைகளை அணிந்து கொண்டனர். சிறிசவத்து நகரில் யட்சர்களை படுகொலை செய்த பின்பு தன்னுடைய தோழர்களுடன் தம்பபண்ணி திரும்பிய விஜயன் குவேனியுடன் சேர்ந்து வாழத் தொடங்கினான். சிங்கபாகுவின் வழியில் தோன்றியதால் சிங்களா என்றே விஜயனும் அவனுடைய ஆட்களும் அறியப்பட்டன. இதுவே பின்பு சிங்களம் என்று அறியப்படுகின்றது. காலம் செல்ல செல்ல விஜயனின் ஆட்கள் தங்களுக்கென குடியேற்றங்களை அமைத்துக் கொண்டனர். கதம்ப நதிக்கரையில் அனுராத என்றவன் அனுராத கமவை நிறுவினான். இவ்வாறே ஒருவேளை கம, விஜிதகம, உச்சயினி ஆகிய சிறு நகரங்களும் தோன்றின. நாட்டில் புதுக்குடியேற்றங்களை நிறுவிய அமைச்சர்கள் விஜயனை மன்னராக முடிசூட்டும்படி வேண்டிக் கொண்டனர். ஆரிய மரபின்படி அரச குலத்து பெண்ணை மனம் செய்து கொண்ட பின்னரே அரியணையேற இயல். அதன் பிரகாரம் விஜயனுக்கும் விஜயனின் அமைச்சர்களுக்குமான மணப்பெண்களை பெற வேண்டி தென் தமிழ்நாட்டின் தலைநகரான மதுரைக்கு தூதுக்குழு ஒன்று புறப்பட்டது. பாண்டிய மன்னனின் சம்மதத்தோடு பாண்டிய மன்னனின் மகளையே திருமணம் செய்து கொண்டான் விஜயன். விஜயனுக்கு குவேனியின் மூலம் ஜீவகத்த திகல்ல என ஒரு மகனும் மகளும் பிறந்திருந்தனர். பாண்டிய இளவரசியின் வருகையை தொடர்ந்து விஜயன் குவேனி தன்னுடன் இருப்பதை விரும்பவில்லை. யட்சர்களுடனான உறவு குடிகளை பாதிக்கும் என கருதி விஜயன் தன்னுடைய பிள்ளைகளை மட்டும் அரண்மனையில் விட்டுவிட்டு குவேனியை வெளியேற உத்தரவிட்டார். பலமுறை தன்னுடைய நிலையை விளக்கியும் அதனை விஜயன் புரிந்து கொள்ளவில்லை என்பதால் குழந்தைகளையும் அழைத்து கொண்டு தம்பபண்ணியிலிருந்து வெளியேறினாள் குவேனி. எனினும் அவள் யட்சர்களுக்கு செய்த துரோகம் மனதில் ஒரு பயத்தை உருவாக்கி கொண்டிருந்தார். தம்பபண்ணியிலிருந்து வெளியேறிய குவேனி யட்சர்களின் நகரான லங்காபுரத்தை அடைந்தாள். பிள்ளைகளை நகர எல்லையில் விட்டுவிட்டு தான் மட்டும் உள்ளே சென்றான். அவளை கண்டதும் ஆத்திரமுற்ற ஜட்சர்கள் அவளை ஒற்றறிய வந்தவள் என சாடி கலவரத்தை உண்டாக்கினார்கள். அதில் தன்னுடைய சொந்த மக்களின் கைகளாலேயே வதைக்கப்பட்டு உயிரிழந்தாள் குவேனி. தாயை இழந்த பிள்ளைகள் தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள மலைநாட்டுக்கு தப்பிச் சென்றனர். அவர்களின் வழியில் உண்டாகியவர்களே இலங்கையின் வேளர் இனத்தவர்கள். இதன் பின்பு விஜயன் 700 தோழர்களின் ஆதரவுடன் இலங்கையின் முதலாவது அரசனாக முடிசூடிக் கொண்டான். இங்கிருந்துதான் இலங்கையில் சிங்களவர்களின் வரலாறு ஆரம்பமாகின்றது.